நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, என்ன உனக்கு என் மேல ஏதாவது கோவமா? உங்க மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்புறம் ஏன் பிரியா ஒரு மாதிரியா இருக்க? என்னன்னு சொல்றது? இந்த வீட்ல எல்லாரும் என்னதான் குறை சொல்றாங்க? பிரியா, உனக்கும் சித்ராவுக்கும் ஏதோ சண்டை நடந்துச்சாமே. சண்டையா? அவங்க கிட்டியா? இந்த வீட்ல அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? அப்படி இருக்கும்போது நான் எப்படி சண்டை போட முடியும்? அப்புறம் காலையில சித்ரா உங்ககிட்ட கோவமா பேசினா? ஏனா நான் அவங்க மருமக இல்லையே. உங்களுக்கு தெரியாதா அத்த? பிரியா, என்ன பேசுற நீ? நீ நிறைய தடவை தப்பு பண்ணும்போதெல்லாம் உன்னை திட்டி இருக்காங்க. ஏ, தண்டனை கூட கொடுத்துருக்காங்க. நீ மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணும்போதெல்லாம் உன்னை மன்னிச்சு விட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ அவங்களை குறை சொல்ற? ஏ, இந்த வீட்ல நான் மட்டும் தான் தப்பு பண்றேனா? சீதா தப்பு பண்றதே இல்லையா? யார் தப்பு பண்ணாலும் ஒரே மாதிரி பார்க்கணும். காலையில நடந்தத பாத்தீங்கல்ல? என்ன பிரியா, இதெல்லாம் போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க கூடாது. இப்ப கொடுத்திருக்கிற வேலையை நீ சரியா பண்ணா சித்ரா சந்தோஷப்பட போற. அது இல்லாம சீதா யாரு? உன் தங்கச்சி தானே. அவளை பாராட்டினா நீ பெருமைப்படணும், இப்படி வருத்தப்படக்கூடாது. இல்லாத, நான் எல்லாத்தையும் சந்தோஷமா தான் ஏத்துக்கிறேன். அவதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சேர்த்து வைக்கணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணு உங்களுக்கு தெரியுமா? ஆனா அவ நான் தான் அவளோட வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு உதவி செய்ய போய் நான் மாட்டிக்கிட்டு திட்டு வாங்குறேன். ஆனா அவ என் விஷயத்திலேயே என் புருஷ விஷயத்திலேயே தலையிட கூடாதுன்னு சொல்லி என்னையே அவமானப்படுத்திட்டா. சில நேரத்துல சித்ராத்தைய பத்தி கோபத்துல ஏதாவது பேசிடுவேன், ஆனா அதெல்லாம் நான் அப்பவே மறந்துடுவேன். அதனால சித்ராத்தைய கண்டாலே எனக்கு ஆகாதுன்னு அவ ஏன் கிட்டயே சண்டைக்கு வர. இது பாருங்க, சீதா மேல எனக்கு பாச எல்லாம் இருந்திருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க விட்டுருக்க மாட்டேன். ஆனா நான் அப்படி எல்லாம் செய்யல. ஏன்னா நான் அவன் மேல பாசம் வச்சிருக்கேன். அவ ஏன் தங்கச்சி? இந்த வீட்ல அவ ராணி மாதிரி இருக்கணும் தான் நானும் எங்க அம்மாவும் ஆசைப்பட்டோம். ஆனா அத அவ புரிஞ்சுக்கவே இல்லை. இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா அவளை பத்தி நான் குறை சொல்றேன்னு நினைப்பீங்கன்னு தான் நான் சொல்லல. இன்னைக்கு மனசு கேக்கல, சொல்லிட்டேன். தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க அத்த, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. பிரியா, சீதா சின்ன பொண்ணு, அவளுக்கு சில விஷயங்கள் தெரியாது. நீ படிச்சவ, நீதான் அவளுக்கு புரிய வைக்கணும். இந்த வீட்ல யாருமே கெட்டவங்க கிடையாதுமா. உன் பக்கம் நாங்கெல்லாம் இருக்கோம். எல்லாத்தையும் மறந்துட்டு
சந்தோஷமா இருக்கணும். இல்லத அவ என்ன வேண்டா. ரவி பிரியா பாருங்க ரவி அவ என்ன திட்டிட்டா. அக்கா சொல்றது உண்மைதானா? நான் தான் தப்பு பண்ணிட்டேனா? இருக்கலாம். என்னதான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் நாம அப்படி பேசிருக்க கூடாது. நாம பண்ணது தப்பு. அக்கா ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்களே, என்ன பண்ணலாம்? அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்ட வேண்டிதான். காஃபி குடிச்சிட்டீங்களா? ஓகே. கடைக்கு வர போனும், டைம் ஆச்சு. சரி வரேன். சரண், என்ன சித்தி? இம்பா, நாளைக்கு உன் மாமனார் மாமியாரோட கல்யாண நாளாம். பிரியா போன் பண்ணி சொன்னா. ஐயோ, ஆமால. ச்சே, நான் மறந்து போயிட்டேன். நான் எப்பவே போய் போன் பண்ணி விஷ் பண்ணு. இரு 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 இரு, அது நாளைக்கு தானே? அப்புறம் விஷ் பண்ணிக்கலாம், நிறைய டைம் இருக்கு. இப்ப காஃபி குடி. இங்க பாருப்பா, நம்ம எல்லாரையும் வர சொல்லி பிரியா கிட்ட அவங்க அத்தை சொன்னாங்களாம். நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துருவோமா? கண்டிப்பா சித்தி, கண்டிப்பா போகணும். என்ன கல்பனா? இங்க பாருங்க, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் போயிட்டு வந்துருவேன். சரி சித்தி, எனக்கு கடையில நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இத காரணமா வச்சு இவன் கிட்ட கொஞ்சம் பணத்தை கறக்கணுமே. கறந்துருவோம். சரண், சித்தி. ஏம்பா, சித்ரா தேவியோட கல்யாண நாளுக்கு போறோம். ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். உன்கிட்ட பணம் இருந்தா கூட. ஆமால, மறந்தே போயிட்டேன். சரி சித்தி, என்ன கிஃப்ட் வாங்க போறீங்க? சக்கரவர்த்தி குடும்பம் இல்லையா, விலை உயர்ந்த பொருளா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். முதல்ல நீ பணத்தை கூட நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சித்தி, இந்தாங்க 500 ரூபாய். என்ன இது 500 ரூபாய் கொடுக்கற? இதுக்கு என்னத்தை வாங்குறது சித்தி? ஏன் நிலைமை உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளே இப்பதான் கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல இருந்து இப்ப பணத்தை எடுத்து கிஃப்ட்டுக்கு செலவு பண்ணா நல்லா இருக்காது சித்தி? அதுக்காக 500 ரூபாய்க்கு கிஃப்ட் கொடுத்தா ஏன் மரியாதை என்ன ஆகுறது? சரி, என்ன விடுப்பா, உங்க ரெண்டு பேருக்கும் உள்ள மரியாதை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? சித்ரா தேவியோட மருமக கேவலம் 500 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாருன்னு வந்தவங்க எல்லாம் பேசுவாங்க. சரி, வந்தவங்கள விடுப்பா. அந்த சித்ரா தேவி இருக்காளே, ஊர் பூரா தம்பட்ட அடிப்பா. நமக்கு மரியாதை முக்கியம். 5000 ரூபாய் இருந்தா கூட. சித்தி, 5000 ரூபாயா? அவ்வளோ காஸ்ட்லியா கிஃப்ட் வாங்கணுமா என்ன? என்னடா பேசுற நீ? உனக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க, அவங்கள விட உனக்கு 5000 ரூபாய் பெருசா? பணத்தை கொடு. அது இல்ல சித்தி, அதுக்கு அது எதுன முதல்ல பணத்தை எடு. என்னமோ சித்தி. அவங்க லெவலுக்கு இதெல்லாம்
அவங்க லெவலுக்கு இது குறச்சல் தான் இருந்தாலும் உன் கஷ்டத்தையும் நான் பார்க்கணும் இல்லையா பிடு இதுலயே நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன் எப்படி சரி என்ன கல்பனா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் பணமா உனக்கு எதுக்கு நானும் எங்க அம்மா அப்பாக்கு கிஃப்ட் கொடுக்கணும் கல்பனா ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தா போதாதா வீட்டுல இருக்க எல்லாரும் கொடுக்கணுமா அத்த நீங்க கொடுக்கறது வேற நான் கொடுக்கறது வேற ஏன் கல்லுமா நீ நான் அப்படின்னு பிரிச்சு பேசுற நீ எங்க வீட்டு மருமக உன்னை நாங்க எப்பவுமே வெளி போனா பார்த்ததே இல்லம்மா நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற இங்க பாருங்க நான் அப்படி எல்லாம் சொல்ல வர எதுவுமே சொல்ல வேண்டாம் இந்த வீட்டுல ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தா போதும் தேவைனா கிஃப்ட் மேல பெருசா உன் பேர் எழுது என்னப்பா அப்ப நீ தான் கிஃப்ட் கொடுத்தேன்னு இருக்கும் என்ன சின்னங்க என்ன பேசுறாங்க இவங்க இல்ல கல்பனா சித்தி சொல்றது சரிதானே யாராவது ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தா போதும்ல ஹே ஹே கல் ஏ வீடப்பா சிதி ஹாவ ஏத சின்ன பொண்ணு அப்படி தான் இருப்பா நீ போய் வேலை பார் போ போப்பா போ நான் கிளம்பற சித்தி ஆமாண்ண விலை எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் புடவை ரொம்ப நல்லா இருக்கணும் சார் என்ன கலர் புடவை வேணும் சார் புடவை கலரு அம்மா கிட்ட கேளுங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வைக்கிறேன் வேண்டாங்க நான் அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னங்க அத்தைக்கு மயில் தோகை கலர்னா ரொம்ப பிடிக்குங்க சார் பக்கத்துல உங்க ஒய்ஃப் இருக்காங்க போல இருக்கு அவங்க கிட்ட கேளுங்க என்ன கலர் புடவை வேணும்னு ஓகே புடவை எந்த கலர்ல வேணும் நீயே சொல்லு இந்தா இந்தாங்க டீ வணக்கங்க வணக்கம்மா சொல்லுங்கம்மா எந்த மாதிரி புடவை வேணும் அத்தைக்கு மயில் கலர் புடவைனா ரொம்ப பிடிக்குங்க அப்படிங்களா சரி அதே மாதிரி பார்டர் கொஞ்சம் பெருசா இருக்கணும் ரெண்டு மூணு புடவை அனுப்புங்க நாங்க பார்த்துட்டு வாங்கிக்கிறோம் மன்னிக்கணும் இங்க கொடுத்து விடுறதுக்கு பசங்க யாரும் கடையில இல்லம்மா நீங்களே வந்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடலாமா அப்போ அனுப்ப முடியாதுங்களா ஆமாமா குடிங்க ஹலோ சொல்லுங்க சார் நானே வந்து வாங்கிக்கிறேன் சரிங்க சார் நீங்களே வந்து வாங்கிக்கங்க சார் கடையில நிறைய வெரைட்டிஸ் புடவை வந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் சார் நான் வரேன் ஓகே சார் நல்லது சார் வாங்க சார் தம்பி சார் ராம் சார் புடவை வாங்க வர்றாரு நல்ல வெரைட்டி புடவையா காட்டுங்க ஓகே சார் ஓகே சார் சீதா எனக்கு புடவை செலக்ட் பண்ண தெரியாது நீயும் வா நானா ஏ வரமாட்டியா அப்படி இல்லங்க நான் அத்தை கிட்ட சொல்லிட்டு வரட்டா என்னன்னு அத்தை உங்களுக்கு புடவை வாங்கிட்டு வரேன்னா இப்பதான் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேன் அதுக்குள்ள மறந்துட்டியா சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னல்ல சரி ரெடி ஆயிட்டு வா
வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம். வாங்க. ஹியர் மிஸ்டர் ராஜேஷ். ஹலோ சார். ஹியர் மிஸ்டர் பெருமாள். வணக்கம் மேடம். ஹலோ. புரோடக்ட் செக்ஷன் கூட்டி போறேன். போங்க சார். வாங்க மேடம். வா. வாங்க மேடம். இதெல்லாம் சிஃபான் சாரிங்க, நல்லா இருக்கும். இதெல்லாம் செட்டிநாடு காட்டன் சாரிங்க, காரைக்குடி. என்னங்க செட்டிநாடு சில்க்ஸ் பார்க்கலாமா? ம், ஓகே. வசந்தா சார், சாருக்கு செட்டிநாடு காட்டன் சாரிங்க காட்டுங்க. ஓகே சார். சார் பாருங்க மேடம், நீங்க பாத்துட்டு இருங்க, நான் அப்புறம் வந்து பா. ஓகே. ம், முந்தானே பாருங்க மேடம், இதுவா? பிளவுஸ் உள்ள இருக்கா? இதோ உள்ள இருக்கு மேடம். உள்ளே இருக்கு? ஆமா மேடம். இதானே? ஆமா. என்னங்க? ம், இத எடுத்துக்கலாமா? இத பேக் பண்ணுங்க. மேடம் சொன்னதுக்கு அப்பீலே இல்ல போல இருக்கு. சார் உடனே ஓகே சொல்லிட்டாரு. சார்க்கும் மேடம்க்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா? இந்த காலத்துல இப்படி ஒரு கப்பிள்ஸா? ஒரு நிமிஷம். ஹலோ. ஆ, சொல்லுங்க. மேடம், உங்களுக்கு ஒரு புடவை வேணுமா மேடம்? இல்ல, அத்தைக்கு மட்டும் தான் புடவை எடுக்க வந்தேன். ஏன் மேடம், நீங்க கேட்டா உங்க ஹஸ்பண்ட் வேணாம்னு சொல்ல போறாரு, எடுத்துக்கோங்க மேடம். வாங்க சார், உங்க வைஃப்க்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்க சார். ஆ, நீ எடுத்துக்கோ. இல்லங்க பரவாயில்ல, அவங்க ஏதோ சும்மா சொல்றாங்க. வாங்கோ, நல்ல புடவை காட்டுங்க. அதான் சாரி சொல்லிட்டார்ல மேடம், என்ன புடவை வேணும் மேடம்? ம், அது அந்த பச்சைக்கல இருக்கு பக்கத்துல. எது? இல்ல இல்ல, பக்கத்துல மேல இருக்கு பாருங்க, அது. இதா? அது பாருங்க மேடம். ஓகேவா? ஆ, இது சேர்த்து பேக் பண்ணு. ஓகே சார். ஓகே, போலாமா? ரொம்ப நன்றிங்க. நான் சொன்னே இல்ல மேடம், உங்க ஹஸ்பண்ட் நீங்க கேட்ட வாங்கி தருவாருன்னு. முதல் தடவையா நான் கேக்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்திருக்காரு. இந்த அன்பு எப்பவுமே இருக்கணும். சீதா வரேங்க.
சரண் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்ன கிஃப்ட் சித்தி? நீயே பாரு. பா கிஃப்ட் ரொம்ப வெயிட்டா இருக்கு. சித்தி, இந்த கண்ணாடி கிளாஸ்ல கிஃப்ட் கொடுக்க வாங்கிட்டு வந்தீங்க. ஐயோ, ஏய், நீ படிச்ச புள்ள மாதிரியா பேசுற? இது கண்ணாடி டம்ளரா? இது பேரு என்னவோ கிறிஸ்டலா? சித்தி, இதுக்கு பதிலா வேற ஏதாவது வாங்கிருக்கலாமே நீங்க. சரண், கிஃப்ட்ங்கிறது ஷோ கேஸ்ல வச்சு அழகு பாக்குற பொருளா இருக்க கூடாது. அவங்க ரெகுலரா பயன்படுத்துற பொருளா இருக்கணும். இத இந்த கிளாஸ் டெய்லி அவங்க பயன்படுத்துவாங்க. என்னமோ சித்தி, நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க. எனக்கு அத்தையும் மாமாவும் நல்லா இருந்தா அதுவே போதும். சரி இருங்க, கல்பனாவையும் கூப்பிடுறேன், அவளும் பாக்கட்டும். கல்பனா! ஏம்பா, அவ தூங்கிட்டு இருப்பா, போய் எழுப்பு. இல்ல சித்தி, உட்கார்ந்துட்டு தான் இருந்தா, நான் பார்த்தனே. கல்பனா! சரிய இவ ஒருவேளை தூங்கிட்டு தான் இருக்காளோ. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். பெரிய நெக்லஸ் வாங்கிட்டு வந்த மாதிரி பொண்டாட்டிக்கு காட்டணும். ஐயோ, ஒரிஜினல் வேலை போட்டிருக்கேன், இப்படி இத பாத்துட்டா? ஐயோ, என்ன பண்றது? என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? I'm gonna make it.